எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்கள் கீதாக்கா பேசிக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மதியான வேலை, சமையல் வேலை, என்னோட வேலை. அதனால் வந்து இன்னைக்கு குஸ்கா செஞ்சு முட்டை கிரேவி பண்ண போகிறேன். வாங்க, அதை எப்படி இருக்கு பண்ணலாங்கிறத பார்ப்போம். குஸ்கா செய்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து சட்டி அடுப்பில் வச்சாச்சு, அடுப்பத்தை வச்சு சட்டி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வந்து நான் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் காஞ்சிருச்சு. நான் வந்து பட்டை, கிராம்பு, இலை எடுத்து வச்சிருக்கேன். இதை போட்டுக்கலாம். பிரியாணி இலை, பட்டை கிராம்பு காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து வெங்காயம் வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கிடும். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கலாம். காற்று ரொம்ப அடிக்குது. ஆனால் அனல் வந்து மேலே தவ மாட்டேங்குது, வெளியில தான் போகுது. நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கணும். ஏன்னா அவர் அடுப்பு வெளியில தானே போகுது, ஆனால் உள்ள இதாகல. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து லேசாக மட்டும், கொஞ்சம் முனையை மட்டும் குக்கீறி இருக்கு. அப்படியே இப்போ நம்ம வந்து தக்காளியை போட்டுக்கலாம். வந்தெல்லாம் போடாதம்மா, நின்றுக்கிட்டே போடுமா. மா புதினா போட்டுக்கிறேன், மல்லி போட்டுக்கிறேன். வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். வந்து மீன் மேக்கர் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் எண்ணெயில் இது மாதிரி இஞ்சி பூண்டோட வதக்கணும்னா கொஞ்சம் நல்லா ருசியாக இருக்கும். அதுக்கு நான் இப்படி போடுறேன். இந்நேரம் வந்து அடுப்புக்கு வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் போயிருக்கோம். அம்மா வந்து கிண்ணு கிண்டுது. தூள் உப்பு எடுத்துருக்கேன், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். நான் வந்து பிரியாணி மசாலா போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் அரிசி வந்து 2.5 காப்பி எடுத்துக்கிறேன், எடுத்துருக்கேன். இந்த 2.5 காப்பி அரிசியும் நான் போட்டுறேன். ஊற வச்சு வச்சுருக்கோம், ஊற வச்சு வச்சுருக்கோம். அதான் கொஞ்சம் அரிசி மெலிசாக வருங்கன்னு. புழுங்கரிசி தான் அங்கே வந்து வதங்குறவங்களையும் நான் வந்து முட்டைத்தோல் உரிக்க போகிறேன். முதல்ல வந்து அம்மா முட்டை வந்து வேக வச்சு வச்சுட்டாங்க, இப்போ நான் வந்து உரிக்க போகிறேன். ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து புளிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். தயிர் தேவைக்கு தகுந்தாப்பில் ஊற்றிக்கிறேன். எப்படியும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்கும்.
இதுல வந்து நான் 2 1/2 காப்பி அரிசி எடுத்துக்கேன் அதனால இதுல 5 காப்பி தண்ணி ஊத்திக்கிறேன் 1 4 இந்த தண்ணி மட்டும் ஊத்துறேன் ஏனா மூக்கும் போது தண்ணி குறையுது அதுக்காக பழைய அரிசி எல்லாம் நின்னு வேகும் அதுக்காக இத ஊத்திக்கிறேன் வந்து மூடி வச்சிரலாம் வேகட்டும் தண்ணி நல்லா இஞ்சி வருது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தம் போட்டுறோம் இங்க கொஞ்சம் மட்டும் தண்ணி இருக்கு தண்ணி இஞ்சிடு வந்து தண்ணி இஞ்சிருச்சு வந்து நம்ம தம்ல போடுறோம் இப்போ வந்து பாதி பாதி வந்துச்சு அந்த நெய் கிண்ணத்துல இருக்கு நீ ஊத்துமா அப்படிதான் ஊத்துவேன் வந்து இறக்கி தம் போட்டுக்கலாம் ஏன்னா அது வந்து சட்டி தட்டு வந்து ஒரு மாதிரி நெருப்பு தான் போயிடும் அதுக்காக வந்து இன்னைக்கு வந்து முட்டை கிரேவி அதெல்லாம் முட்டையை வந்து சும்மா 4-3 பக்கமும் ஒரு கீரல் எல்லா முட்டையும் அப்படியே கீறி வச்சுக்கலாம் வச்சிருக்கேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் இப்போ இந்த முட்டையை வந்து போட்டுக்கிறேன் அதில் நம்ம அப்படியே கொஞ்சம் எண்ணெயில் இப்போ லேசாக வந்து உப்பு வந்து தூவி விட்டுக்கலாம் முட்டை கிரேவிக்கு எண்ணெய் ஊத்திக்கிறேன் பட்டை போட்டுக்கிறேன் பட்டை 2 கிராமம் போட்டுக்கிறேன் சட்டிக்காய் வச்சு எண்ணெய் ஊத்தியாச்சு ஒரு பட்டை கிராமம் சாக்குக்குள்ள இருக்கு பாருங்களே பட்டை கிராமம் காஞ்சிச்சு இப்போ வந்து நான் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் இப்போ வந்து நான் வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயம் வதங்கிச்சு இப்போ வந்து நான் தக்காளி போட்டுக்கிறேன் வெங்காயம் தக்காளிக்கு வந்து வதங்கிருச்சு வந்து மிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் போட்டுக்கிறேன் லேசாக வந்து இப்போ கொஞ்சமாக தண்ணி பழுப்பு தண்ணி தெரிச்சுக்கிறேன் Thank you.
வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கறேன். வந்து குழம்பு கிரேவி வருது. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க முட்டையை போட்டுக்கிறேன். நாங்கள் எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு முட்டை கணக்கு பண்ணி போட்டுருக்கேன். ரஞ்சித் மாமா, பெரியப்பா, அம்மா, அப்பாயி, நான், சரண், கோகுல், கதிர், 8 முட்டையா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 முட்டை இருக்கு. தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து கிரேவிக்காக தான் உப்பு, முட்டையில் எதுக்குன்னு நம்ம போட்டிருக்கோம். வெங்காய பச்சடி வந்து ரஞ்சித் மாமா சாப்பிடுவாங்க, அதனால வந்து இங்கிட்டு வெங்காய பச்சடி. இப்போ வந்து முட்டை கிரவி வந்து ரெடி ஆயிடுச்சு. வந்து முட்டை கிரவி வந்து இறக்கிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் வந்து தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து சப்பாத்தியோ பூரிக்கோ கிடையாது, குஸ்காவுக்கு தான், அதனால அதிகம் கிரேவி வேணாம்னு தான் இதை எடுத்தோம்னா சரியாக இருக்கும். எடுத்துக்கிட்டேன். நமக்கு வேணும் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். முட்டை தான் தேவைப்படும். முட்டை கிரேவி வந்து இறக்கி வச்சுக்கிறேன். இப்போ வந்து தமிழ் சரியாயிடுச்சான்னு இப்போ வந்து குஸ்காவை பார்ப்போம். ரெடி ஆகிடுதோ, சூப்பராக இருக்கு. இருக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். கடைக்கு ரஞ்சித் அம்மாவுக்கும் பெரியப்பா கட்டி கொடுத்தாச்சு. அடுத்து வந்து அப்பாய்க்கு. அப்பாய்க்கு வந்து நான் எடுத்துட்டு போறேன். அப்பாய்க்கு சாப்பாடு கொடுக்க போறோம். சுண்ணாம்பு அடிச்சனால எல்லாம் வந்து இங்க எடுத்து வச்சிருக்கேன். அப்பாய் வந்து தண்ணியோட ரெடியா இருக்காங்க, சாப்பிட பையந்தா. முட்டை கிரேவி, வெங்காய பச்சடி, சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. அப்பாயே சொல்லிடுச்சு. சொல்லு பைய, நன்றி வணக்கம் சொல்லு. நன்றி வணக்கம். மீன் மேக்கர் தான் அப்பாய்க்கு ரொம்ப பிடிக்கும். மீன் அதெல்லாம் போட்டு நல்லா இருக்கும். அப்பாய் அது என்னது மீன்? அப்பாய் வந்து என்ன சொல்லுவாங்க? மீன் மாத்திரன்னு சொல்லுவாங்க. பாய் சொல்லு பைய. அப்பாய்க்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம். சுண்ணாம்பு அடிச்சனால எல்லாம் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அப்பாய் வந்து தண்ணியோட ரெடியாக இருக்காங்க, சாப்பிட பையந்தா. முட்டை கிரேவி, வெங்காய பச்சடி, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிட்டானே? பண்ணுங்க. அப்பாயே சொல்லிடுச்சு. சொல்லு பைய, நன்றி வணக்கம் சொல்லு. நன்றி வணக்கம். மீன் மேக்கர் தான் அப்பாய்க்கு ரொம்ப பிடிக்கும். மீன் அதெல்லாம் போட்டு நல்லா இருக்கும். அப்பாய் அது என்னது மீன்? அப்பாய் வந்து என்ன சொல்லுவாங்க? மீன் மாத்திரன்னு சொல்லுவாங்க. பாய் சொல்லு பைய. குஸ்கா செஞ்சு முடிச்சாச்சு. மாமியார் கொடுத்து கொடுத்தாச்சு, அவங்களும் சாப்பிட்டாங்க. இப்போ வந்து கதிருக்கும் கோகுலுக்கும் கொடுத்து எப்படி இருக்குன்னு ருசி பார்ப்போம். கதிர் கோகுல ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அத்தை சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீ பெரியம்மா சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லு. கோகுல இப்படி இருந்தா ஹைட் எல்லாம் ஒன்னா தெரிவாங்களா, அதனால வந்து மேலே ஏற சொல்லிட்டாங்க. படிக்கட்டுக்கு கீழே எப்படி இருக்கு? சூப்பராங்க. முட்டா கிரேவி நல்லா இல்லையா? முடிச்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம். அழகா தெரியுங்க.